நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க கடவுளே இன்னைக்கும் நல்லபடிதான் இருக்கணும்ப்பா மங்கள சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகள ஜீவி குடிக்கணும் அவன் மூஞ்சில முடிக்கணும் சீக்கிரமா வா அம்மா இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு மேல சும்மா திடீர்னு பையன் சொன்னேன் சும்மா திடீர்னா உனக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருக்கிற எல்லாம் கஷ்டம் சும்மா எவ வேணாலும் காடா அப்படியா ஆமா அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம் சொல்லு ஒரு மணி நேரம் நீ சும்மா இருக்க அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் கூட நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன் சரியா நீ என்ன தோத்துட்டீங்க நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சு நிறுத்திக்கலாம் பேச்சு வார்த்தையை நிப்பாடுறது ஒரு பந்தயமா நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா தோட்ட அஞ்சு சவுக்கடி நீ என்ன வாங்கணும் அஞ்சு சவுக்கடியாடா தோத்து போல பத்து சவுக்கடியால வாங்கிக்கிறதா ஒத்திரியாடா यार इंगेने पड़ रहा है चुम्मा ना इंगेरा इलेने चुम्मा रखी रहा इलेने पुट्टे दे इला आपन ना तेरे क्या इलेने चल जा आपने माँ काढ़ा पका वंदे पारु पकेर पड़ क्या पल्ला आपन तेरी मना यार ने यो वेला गया यो पुरी मुट्ठा और मनी आड़ वंदे के कहीं लेते पड़े एकड़ा 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 चाय और रूम में ना रूम मार का कुड़ी के यहाँ कितना बंदा दूर था? किन्हीं वाला बंदा? किन्हीं वाला? किन्हीं वाला? किन्हीं वाला? वाला? हैं? रास्कल। दाई, इप्पे वाला कहाँ रखे? आरमन्ने राजी। अरे दाई, मुर्त में हम उड़िया पोते? नेला का वो कौन डरा मैं ये नडा बन रहा? सुम्मा उकान दिल करा। सुम्मा उकान। पत्त नुमसत ஏய் ஒண்ணு போடி என்ன மனுஷனையா என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா ஒத்துக்கலையா அப்ப என் சவால் தப்பு தானே தப்பு தானப்பா தப்பு தான் தப்பு தான் அப்ப பேசுற மாதிரி பத்து சவுக்கடி வாங்கிக்க வாங்கிக்கிறேன்ப்பா வாங்கிக்கிறேன் அது ஒண்டி புலி அது மெதுவாடிப்பா மெதுவாதானே எந்த மாதிரி இந்த நொடுக்கு கிளவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காப்ப ஒரு சின்ன பழ போய்கிட்டு ஏறுடா இறங்குடா தாண்டான்னு உசு பேத்தி விட்டு அவன் மொத்தத்துக்கு அந்த புள்ளைய தள்ளிக்கிட்டு ஓடிட்டான் இப்ப இவன் பார்த்த வேலைக்கு அந்த ஐயனாருக்கு பயந்துக்கிட்டு நான் தலைமறவா தெரிய வேண்டியதா இருக்கு மருவனாக்கு இனிமேல் வெளியே இந்த புதருக்குள்ளேயே குளிய தோண்டி சதா முஷின் மாதிரி பதுங்கி இருப்பதை தவிர வெளியே நடமாட மாட்டானே இங்க என்ன இருக்கீங்க ஒண்ணு யாருமே தெரியாது என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற யாரா நீ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னே அண்ணே இந்த பைய கொஞ்சம் வச்சிங்கனே வாங்க என்ன பத்தி தெரியுங்கற வேலை வாங்குற நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா நீங்க சும்மாவே இருங்கனே இந்த பைய மட்டும் இங்க இருக்கட்டும் கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஓட்டு வருவேன் அவன் பணத்தை வச்சிட்டு இந்த பைய எடுத்துட்டு போயிடுவேன் அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுவேன் அப்படியா சரி நான் எப்ப திரும்பவும் அப்பதான் பாத்துக்கிறேன் பரவாயில்லையா அப்படியே ஆகட்டும் நான் அப்படியே ஆகட்டும் போ வரணும் நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அண்ணே இவன் யாரா அண்ணே அண்ணே நான் தானே பெருமாள் என்னடா அண்ணே எல்லாரும் சொன்னாரே இந்த பணத்தை வச்சிட்டு பைய எடுத்து சொன்னாரே ஓ அந்த பெருமாள் நீதானா சரி 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 டேய் 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 என்னண்ணா செக் பண்ணிக்க உங்க மேல் நம்பிக்கை இருக்குண்ணா அட அறிவு கிட்ட வழுக்க பயல அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நம்பாதடா ஏதா இருந்தாலும் கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும் சரி பாரு கரெக்ட்டா இருக்கா கரெக்ட்டா இருக்குண்ணா டேய் 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 இது என்ன பொட்டலாம் கஞ்சா பொட்டலாம் கஞ்சாவா எத்தனை நாள் நடக்குதா எத்தனை நாளா நடக்குதா அண்ணே ரெண்டு வருஷம் இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு டேய் நான் வந்து நீ எப்பட பாப்ப मिक्क नन्री मगने पणम नान मुट्रुम मूडी
வாடே குடியானா என்னமா பேசிக்கிட்டு இருக்க பசிக்குதியா காசு குடியா உனக்கு பசி தானே கொஞ்சம் பொறு அப்பனே இதை புசித்து உன் பசியை போக்கிக்கொள் யோ என்ன நக்கலா இதுக்கு பதிலா காசு வரவையா முதல்ல எந்த சாமியாராலும் துட்டு வரவழைக்க முடியாது வேண்டுமானால் வேண்டும் வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் ஆஹா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா இவன் ஒரிஜினல் சாமியாரா இல்ல துபாகூரா நான் ஒரிஜினலா இல்லை டுபாகூரா என்று தானே யோசிக்கிறாய் சாமே நான் நினைச்சது எப்படி சாமி கேட்டா சொல்றீங்க யார் எதை நினைத்தாலும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எமக்குண்டு அப்ப இத குடுங்க வைத்துக்கொள் இது இல்லையா நீ யார் எதை நினைச்சாலும் சொல்லிருன்னு சொன்னல அந்த வரத்தை குடு ஐயோ அதனால உனக்கு பல சிக்கல்கள் வருமே அப்ப ஒய்யால வாடகை குடு சிக்கல் வேணா வெக்கல் வேணா யாயா இல்லை இல்லை சாதாரண சிக்கல்கள் தான் வரும் அதுவும் தீர்ந்து விடும் அந்த வரத்தையும் தந்தோம் இந்த பிஸ்கட்டையும் தந்தோம் என்ன தோம் தோம் கிளம்பிட்டா யோ யோ நில்லியா யோ போயிட்டானே சரி இந்த ஆள் கொடுத்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி செக் பண்றது இந்த நாயும் ஒரு உசுறு தானே இது என்ன நினைக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டா நீயே சாப்பிடு காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் இவ்வளவு பெரிய வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்க மேலகல விழுந்து சாவ போற இத விட பெரிய வண்டி எல்லாம் ஓட்டிருக்கேன் அவன் எந்த அந்த பக்கம் என்ன இந்த பக்கமா அரங்க பல்லு எல்லாம் சதறி போவோம் என் பொண்டாட்டி ஓ வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கேன் ஐயோ மறந்தே போயிட்டேனே மறந்துட்டியா அஞ்சம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாளா அதடி எப்படிமா இருக்க கையடியா ஏதோ காலைல வந்து லவ் பண்ணியேன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மெட்ராஸ்ல வந்து ஒரு வீடு எடுத்து தங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்கே இந்த ஜந்தல்ல உனக்கு ஒரு ஃப்ரெண்டா என்னையா இது கோச்சிக்கலாமா சின்ன பிள்ளைல இருந்து என் கூட படிச்சவன் வெற்றி வேலுக்கு அப்புறம் இவன் தான் இந்த ஊர்ல எனக்கு ஃப்ரெண்டு இந்த பாரு இப்ப வீடெல்லாம் பார்த்தாச்சு அதுல வெற்றி வேலையும் விஜயம் கொண்டாந்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் போனவன்னா அதே வீட்டுல உன்னை கொண்டு போய் குடும்பம் நடத்துறண்டி அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா ஆமா வந்ததுல இருந்து வளவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே உன் புருஷன ஒரு வார்த்தை காபி சாப்பிடுறீங்களா மோர் சாப்பிடலாம் கேக்குறாடி நீ கேக்குற கேக்க அது ஒண்ணுதான் குறைச்சல் அது சின்ன பிள்ளை அப்படித்தான் பேசும் நீ ஒண்ணும் கவலைப்படாத உன் பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ஆஹா இவன் தாயா உண்மையான நண்பன் பழைய செருப்புல அடிக்கணும்டா ஒரு மீட்டர் தோடு ரெண்டு மணி சிறத்தா ரெண்டு சொட்டை எலும்பு வச்சுக்கிட்டு உனக்கு இந்த நினைப்பாடா கேக்குது உன்னை வேலையை முடிச்சு வந்து வச்சுக்கா துரோகி கொஞ்சம் தள்ளி ஐயோ அம்மா இந்தாங்க அம்மா நம்ம பொண்டாட்டி என்ன நினப்பா பாப்பா போயும் போய் இந்த ஆள போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே நான் என்ன அஜித் விஜய்னு ஆசைப்பட்டேன் பார்க்க கொஞ்சம் சுமாரா இருந்திருக்க கூடாது எல்லாம் என் தலையெழுத்து அடி பாவி இப்படித்தான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கியாடி விட்டா பத்து வருஷம் ஆனாலும் நம்மளை கூப்பிட மாட்டான் இவளை சீக்கிரம் கூட்டி போய் நாலஞ்சு பிள்ளையில பத்து அனுப்பிட வேண்டியதான் சிலிப்பாயிருச்சு நான் வர்றேன் என்னங்க சீக்கிரமா வந்துடுங்க நான் உங்களை நினைச்சு அப்படியே உருகிட்டே இருப்பேன் உங்களை பார்க்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க தெரியும் யார நினைச்சு உருகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா சரி என்னங்க வரும்போது மறக்காம விஜய் படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க விஜய் படத்து டேய் ஃப்ரெண்டுன்னு உன்னை நம்பி என் பொண்டாட்டியை விட்டுட்டு போறேன் அவன் மேல உன் நிழல் பட்டுச்சுன்னு வச்சுக்க மண்டைய தனியா கிள்ளி எரிஞ்சு பண்ணி தெரிஞ்சுக்க ஜாக்கிரத நல்லா 1.5 கிராம் வந்துட்டு நினப்புகளை தம்பி டீனர் போலாமா ஆ போலாம் ஏறுங்க சார் எவ்வளோமா 20 ரூபா கொடுங்க சார் மீட்டர் இருக்குல்ல ராஜா அதை போடுமா அதை எதுக்கு வச்சிருக்க மீட்டர் போட்டா 19 ரூபா சார் நான் 1 ரூபா கூட கேட்கிறேன் சார் 1 ரூபாவா யார்கிட்ட 1 ரூபா கூட கேட்ட யார் தெரியுமா போலீஸ்ல போவேன் இண்டல் எழுதுவேன் கிழிச்சிரும் உன்னை
ஏயா நாட்ல அவன் 1000 கோடி 2000 கோடி 50000 கோடி லஞ்சம் வாங்கிட்டு இருக்கான் அத என்னன்னு கேக்க நாதி இல்ல ஒரு பேலுக்கு ஒரு ஆட்டோக்காரன் 50 பைசா 1 ரூபா கூட கேட்டா பத்திரிக்கையில எழுதுறீங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணுவீங்களா டேய் போடா போடா அவன நீ நாக்குடா இறா நீ டேய் போடா டேய் போடாங்கல்ல போறம்பு அப்ப இங்க தியேட்டர்ல அங்கவே கூட்டமே இல்லப்பா படம் நல்லா போகுது எதில பார்த்தா ரசிகர்களே ஏமாத்திட்டாங்களப்பா டேய் பாய் சாரி நீ என்ன அங்கிட்டு கிட்டு நடந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கே என்ன விஷயம் டேய் ஒண்ணுல பைய நான் வேற எதை திக் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு என்ன நினைக்கிறாவே குறஞ்சது 2000 பேராச்சு சாகணுமே எங்க குண்டு வச்சா கரெக்ட்டா சாவானுங்க அப்பத்தானே நம்ம வைக்கிற குண்டுக்கு மரியாதை இருக்கு எங்க வச்சா சாவானுங்க ஏண்டா பாம்பு வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கானே நீ யாரியா பாம்பு வைக்கற டேய் இப்ப பாம்பு எங்க வைக்கறானே நினைச்சிட்டு உண்மை சொல்றா டேய் சும்மா நினைச்சு பாத்தியா நானே நினைச்சி நினைச்சி இல்ல இல்லையா 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 பொய்யா சொல்றா பொய்யா பொய்யா இவன் என் கையை ஒடிச்சிட்டான் சார் ஏய் என்னால கையை ஒடிச்சா கஷ்டப்படுறானே சொல்லி பணம் கொடுத்தா திருப்பி கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா என்னையா சொன்னே நான் ஒண்ணும் புதுசா சொல்ல சார் அவர் சொன்னதே சொன்னேன் என்னையா சொன்னா கதம் கதம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதான் கையை உடைச்சிட்டேன் நான் இன்னும் தொப்பியே போடல போட்ட உடனே உள்ள வந்து கவுண்டிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் போங்கடா உள்ள போங்கடா போடா ஆஸ்கர் சார் வாங்க இவன் ஒரு தீவிரவாதி சார் தீவிரவாதியா ஆமா சார் எங்க பாம்பு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருந்தா கைங்கரமா பிடிச்சு வந்தேன் சார் என்னையா சார் நான் சும்மா ஃபேமிலிய பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சார் இந்த ஆள் தான் லூசு மாதிரி தீவிரவாதி கூட்டு வந்தா சார் யோ என்னையா அவன் பாம்பு வைக்க போறான் குண்டு வைக்க போறான்னு உனக்கு எப்படி தெரியும் அது அது சொல்ல முடியாது சார் ஏன் சொல்ல முடியாது அது ஒரு பரம ரகசியம் சார் நக்கலா சொல்லியா சொன்னா கேளுங்க சார் அட முடிக்காய் சார் சொல்லல வாயில குச்சி விட்டு ஆடிப்டுவேன் சார் இல்ல சார் நான் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் சார் யார் என்ன நினைச்சாலும் சொல்லிடுவேன் ஆமா சார் யாராவது நினைக்கிறது சொல்லல நான் பேரை மாத்திக்கங்க நான் நினைக்கிறேன் சொல்லு பார்க்கலாம் வேணா சார் நான் சொன்னா உன் தொழிலுக்கு பிரச்சனை ஆயி போவும் சொல்லல உன் உயிருக்கே பிரச்சனை ஆயிடும் சொல்லியா நான் நினைக்கிறேன் நானும் இவளை எப்படியாவது செட்டப் பண்ணணும்னு 6 மாசமா நைட் டியூட்டியா போடுறேன் வொர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது அட பாவி இவ்வளவு கேவலமா யோசிக்கிறானே எப்படி சொல்றது சொன்னா கொன்னுடுவாங்க சொல்லலைனானு விட மாட்டாங்க நான் நினைச்சத சொல்லு சொல்றேன் சார் இந்த அம்மாவை 6 மாசமா நைட் டியூட்டில போட்டு ஓகே பண்ணணும் நினைச்சீங்க அது இப்போ உங்களால முடியல கரெக்ட்டா சொல்லி மாட்டி விட்டுட்டானே ஏயா இதுக்கு தான் டெய்லி ஏயா பாத்தீங்களா சார் சேஷன்ல பிரச்சனை உண்டாக்கிட்டா இந்த மாதிரி ஆளுங்களை வெளியில விடாங்க சார் என்ன மாதிரி ஆளுங்களா இடஞ்சா இருக்கு தூக்கி உள்ள போடுங்க சார் ஏண்டா நான் நினைக்காத சொல்லி பிரச்சனை உண்டு பண்ணிட்டியா கான்ஸ்டபிள் யோ சாமியாரே ஒரு 20 ரூபாய் காசுக்கு என்னை உள்ள தள்ளி விட்டு அநியாயமா அடி வாங்கி கொடுத்துட்டே ஐயா இது உனக்கு நியாயமா இப்பதான் தெரியுது கடவுளையே மனுஷனுக்கு இந்த வரத்தை கொடுக்கலன்னு கொடுத்தா நாட்டுல ஒருவே வாழ முடியாதியா யோ சாமியார யோ சாமியே யோ நீ எப்படி உள்ள வந்த நான் எங்கும் வருவேன் எப்படியும் வருவேன் ஐயா உன்னை கையெடுத்து கும்பிடுறியா எனக்கு வரமும் வேணாம் ஒண்ணும் வேணாம் என்னை காப்பாத்து வரத்தை பூரா நீயே எடுத்துக்க சரி காப்பாற்றினோம் இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு வாங்கினான்னு ஒரு வேலையும் காணா எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா வெளியே வரப்படாது உங்களுக்கு குடிச்சு சுத்தமா தானே வர்றேன் எங்க இருக்கு வரீங்க போங்க ஈன பையி ஏய் பழனிசாமி யாரு அட எங்க பாரா யாப்பா நீ நீ என்ன நீ ஈன்கிட்ட இங்க பாத்தியாப்பா பேசுற முக்கியமான புள்ளி பஞ்சாயத்து பழனிச்சாமிங்கிறது என் பேரு தெரிஞ்சு ஈ அடிச்சான் பழனிசாமி சொல்றா எருமாட்டு வெண்ண எரும மாட்டு வெண்ணையா சரி விடு இந்த பாரு நான் ஈ அடிக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நீ வீரன் ஆயிர முடியுமா தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட் கால ஆயிராத அப்புறம் நான் குடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா உண்மையில சத்தியமா சொல்றேன் நான் தாண்டா வீரன் இவன் திருந்த மாட்டாயா இவன் திருந்தவே மாட்டான் இங்க பாரு நீ யாரு எவருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு
எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி? அவதாயா பஞ்சாயத்து பழனிச்சாமி, அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரனாவும் அமனக்கட்டியா ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா வீரனாவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு. அது எங்க கடிச்சிருக்கு எப்படி கடிச்சிருக்கு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ரிசல்ட் இப்ப வந்துடும், இப்ப வந்துடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசனை நீப்பா. ஓ, அது ஓ வேலை தானா? அம்மா அம்மா செய்வோம்ல நாங்க. அம்மா ஆய், ஒரு பஞ்சாயத்து பழனிசாமி மலையை கை வச்சா இன்னைக்கு இருக்கலாம் உனக்கு பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ஏப்பா அடிக்கிற? ரெண்டு கண்ணத்துல ஈ இருந்துச்சு, அதான் அடிச்சேன். ஈ இருந்துச்சா? அப்ப அடிச்சு கொல்லணுங்கிற? கொல்ல தாண்டி போறேன். உன்னைய என்ன கொல்ல போறியா? பின்னடா, ஒரு வயசு பிள்ளைட்ட நாய் கடிச்சதெல்லாம் சொல்லி ராத்திரி போறான். என் இடுப்ப வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணாளா? செக் பண்ணிட்டாளா? அப்ப இங்க தலம்பு இருக்காங்க, தலம்பு இருக்காங்கிற எங்க காட்டுங்க. இருக்கிற என்னப்பா தலம்பு இருக்கப்பா? அப்புறம் கடிச்ச எல்லாம் இருக்குமா? அப்ப நீ உண்மையிலே வீரன் தானா? பழனிசாமி, போன மாசம் டெல்லிக்கு போய் ஏதோ குத்து விளக்கு ஏத்தணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? அண்ணே, குத்து விளக்கு ஏத்தவாங்கன்னு கூப்பிட்டாங்க, என்னால வர முடியாதியான்னு. உடனே ஒரு குத்து விளக்க ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டாங்க. இங்க இருந்து கொடுத்து அனுப்பி விட்டேன். இங்க இருந்து எரிஞ்ச மணிக்கேவா கொண்டு வராங்க? என்ன பண்றது நம்ம? அப்படித்தானே பண்ணியாங்க, பிஸியா இருக்கும்ல. மறுபடியும் அவங்க தான் போன் பண்றா. இவர் எனக்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவேன்? இவ்வளவு பெரிய மனுஷன் தவளை மாதிரி ஆயிட்டனு போற பாதையில பப்பர பண்ணி பறப்பிட்டு உட்கார்ந்துருக்கான் பருமானம் கிட்ட. ஒரு ஓரமா மறைவா உட்கார கூடாது. பாவி மாமலே, கழுத்துல போட்டாள் ஐயா. நானா வாடி இங்க உட்காந்தேன்? நான் ஒரு ஓரமா தான் உட்காந்தேன். மொத்தையும் இங்க இருந்து ரோட்டுக்கு பத்தி விட்டுச்சு. உள்ளு கிட்ட புடலில் போட்டு போறான். ஒரு ஈ முத கொண்டு நம்மளுக்கு உதவி வாங்கி கொடுக்குதுயா. அவ்வளவு காலமா அவளா போயிட்டு வேட்டியெல்லாம் வேற நாரி போச்சடா. நீ வீடு வரைக்கும் இயலா வரட்டிட்டு வருமே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, ஒண்ணுக்கையும் பாதி நிப்பாட்டியாச்சு. அப்புறம் செருப்பு தச்சு கொடுத்து ஒரு வழியா காசுகளை தேத்தி லாரியில குரங்கு டாப்ல வந்தேன். இப்படிதான் டிரைவர் வந்து